நம்ம வந்து மழை நீரை சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை என்றால் இந்த பிரச்சனை ஓரோரு ஆண்டும் திரும்பவும் வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் 2015 ரெண்டு வருஷத்துக்கான மழை ஒரு ஒரு மூணு மாதத்தில் நம்ம பார்த்தோம். 2016 மே மாதம் செம்பரம்பாக்கம் கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேகரித்து வைக்கலைன்னா வருஷம் வருஷம் பார்ப்போம், ஏதாவது ஒரு பருவமழை ஆண்டு அந்த வருஷத்துக்கு வந்து ஒரு சராசரியோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் திருப்பி ஏப்ரல் மாதம் நம்ம ரெண்டு பேரும் திருப்பி இதே தான் பிடிச்சிட்டு இருக்கோம். ஓஎம்ஆரில் சொல்லுவாங்க வந்து ஆஃபீஸில் தண்ணி இல்லை, வீட்டில் வேலை செய்யுங்க, டேங்கர்காரன் சொல்லுவான் சார் டேங்கர் எடுக்கிறது தண்ணி இல்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதாவது எப்படின்னா வந்து நம்மளோட தேவைக்காக விவசாயத்திற்கான நீரை தான் நம்ம எடுக்கிறோம். ஆக்சுவலாக வேறொரு இடத்துலேருந்து பிடுங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம எப்பவுமே அதை மறக்கக்கூடாது. என்னென்னா வந்து சில சமயத்தில் நம்ம யோசிக்கிறோம் எனக்கு குடிநீர் ரொம்ப முக்கியம் அதனால் நான் எடுக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பூர் பக்கத்தில் விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் இடங்களிலிருந்து நாம் நீர் எடுத்து கொண்டு இருக்கிறோம். அது வந்து ஜீவன் நதியோ எதுவோ கிடையாது, திருப்பி திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது. ஒரு சமயத்தில் அதுவும் நிற்கும். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம திருப்பி திருப்பூர்லேருந்து கல்பாக்கம் போவோமா இல்லை கல்பாக்கத்துலேருந்து விழுப்புரம் போவோமா, அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இது வந்து நம்ம கான்ஷியஸாக எடுத்தால் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீர் பற்றாக்குறை திரும்பவும் வராமல் நம்ம காப்பாற்ற முடியும்.